தமிழகத்தை குலுக்கிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றிய விவரங்களை நீங்கள் கேட்டீங்க. 1960களுக்கு பின்னாடியே இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஆழப்பட்டு வந்தது. அதிலும் குறிப்பாக 1962 இந்திய சீன யுத்தத்துக்கு பிறகு அந்த பொருளாதார நெருக்கடி மேலும் ஆழப்பட்டது. நாடு முழுவதும் பஞ்சம், விலைவாசி உயர்வு, வறட்சி போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் மக்கள் பெரிதும் பாதிப்புக்கும் இன்னலுக்கும் ஆளானது. எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. காங்கிரஸை எதிர்த்த ஒரு பெரிய எழுச்சி நாடு முழுவதும் ஏற்பட்டு கொண்டிருந்தது. சர்வதேச ரீதியிலையும் அன்றைக்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில் நடந்த மகத்தான விவாதம் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் இருந்த திருத்தல்வாதத்தை எதிர்த்து ஒரு போராட்டத்தை உசுப்பிவிட்டு அது இந்திய துணைக்கண்டத்திலும் அதனுடைய தாக்கம் இருந்தது. அந்த சூழ்நிலையில்தான் 1963களுக்கு பிறகு 64களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி பிரிந்தது. சிபிஐ என்றும் சிபிஎம் என்றும் பிரிந்தது. சிபிஎம் பிரிந்த பிறகு சிபிஎம் கட்சி அன்றைக்கிருந்த சர்வதேச நிலைப்பாட்டில் இது சீன கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரிக்கும், சீனா மாதிரி ஒரு ஆயுத புரட்சியை இங்கே நடத்த போகிறாங்கங்கிறத மாதிரி ஒரு தோற்றத்தை அது அளித்தது. அந்த நேரத்தில் இந்திய பாராளுமன்றத்தில் அன்றைக்கிருந்த உள்துறை அமைச்சர் குல்ஜாரிலால் நந்தா ஒரு வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். ஏன்னா இவங்க சீன மாதிரியான புரட்சியை இந்தியாவில் நடத்த போகிறாங்க, இவங்க ஒரு வன்முறை புரட்சியை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள், எனவே வந்து இந்த கட்சியை வந்து முடக்க வேண்டும் என்று ஒரு வெள்ளை அறிக்கை போடுறாங்க. அந்த வெள்ளை அறிக்கையின் பிரகாரம் 1964களில் இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்களும் கைது செய்யப்படுறாங்க. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் தொழிற்சங்க இயக்க தலைவர்கள், விவசாய சங்க தலைவர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், பத்திரிகை பதிப்பாளர்கள், ஏன் பத்திரிகையை அச்சடித்து கொடுத்த ஒரு பதிப்பாளர் கூட கைது செய்யப்படுறாங்க. அந்த நேரத்தில் தான் தமிழகத்தில் அப்போ தீக்கதிரை கொண்டு வந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் தீக்கதிரைக்கு ஆசிரியராக ராவுண்ணி என்ற தோழர் இருக்கார், இப்போ கேரளாவில் இருக்கார், அவர் இருந்தார். அந்த நேரத்தில் ராவுண்ணி முறை எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. தீக்கதிரை அச்சடித்து கொடுத்த சத்யநாராயணா என்ற கீதா பிரிண்டேஸ் உரிமையாளர் சைதாபேட்டில் அவர் கூட கைது செய்யப்படுறார். அப்போது ஒட்டுமொத்தமாக எல்லாம் கைது செய்யப்படும்போது அப்பொழுது நான் தீக்கதிர் அலுவலகத்தில் தீக்கதிர் துறை ஆசிரியர் குழுவில் இருந்தேன். நான் தீக்கதிரை நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருந்தேன். அப்போது சிபிஎம் அலுவலகத்தில் நாங்கள் இருந்தோம். அதே நேரத்தில் வந்து சென்னை புறநகர் பகுதிகளில் ஆவடி 58 போன்ற பகுதிகளில் ஒரு எழுச்சிமிக்க தொழிற்சங்க இயக்கம் கோதண்டராமன், குச்சேலர், பி வி சீனிவாசன், பி டி மூர்த்தி ஆகிய தோழர்கள் தலைமையில் ஒரு இருந்தது. அங்கும் வந்து எழுச்சிகரமான போராட்டங்கள். ஏன்னா அங்கே அந்த காலகட்டங்களில் தொழிலாளர்களுக்கு மிக குறைவான சம்பளம், அதை எதிர்த்த போராட்டங்கள் எல்லாம், தொழிற்சங்க உரிமைக்கான போராட்டம் போன்ற போராட்டங்கள்லாம் அங்கேயும் நடந்துச்சு. இத்தகைய ஒரு சூழலில் தான் 1964களுக்கு இடையிலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டம் சூடுபிடிக்க துவங்குது. சூடுபிடிக்க துவங்கின போது அன்றைக்கு வந்து நாங்களெல்லாம் சிபிஎம்மில் இருக்கிறோம். சிபிஎம் கட்சியில் இருக்கிற நாங்கள் வந்து அந்த போராட்டத்தை பற்றி ஆதரவு தருவது என்ற நிலை எடுத்தோம். அன்றைக்கு வெளியில் இருந்த தோழர்கள் பி வி சீனிவாசன், ஏஎம்கே, நாங்களெல்லாம் நான் அன்றைக்கு முன்னணியாக வெளியில் இருந்த தொப்பி சங்கராயா அவனுடைய தம்பி என் ராமகிருஷ்ணன் போன்ற நாங்களெல்லாம் தான் முன்னணியில் இருந்தோம். அப்போது நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினோம். அப்போது மாணவர்கள் குறைவாக இருந்தாங்க. அந்த அப்போ தான் மார்க்சிஸ்ட் கட்சி துவக்கப்பட்ட காலம். அதில் அந்த இதில் வந்து மாணவர்கள்னு சொன்னால் அப்போ இப்போ தோல் புத்திரி நாவலுடைய ஆசிரியர் டி செல்வராஜ் அப்போ சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தார். ஜெகநாதன்கிற ஒரு தோழர் பின்னாடி காந்தி மியூசியத்திலலாம் இருந்தார், கன்னியாகுமரியிலிருந்து வந்தவர். அவர் பச்சையப்பன் கல்லூரியில் தத்துவத்தில் எம்ஏ படிச்சுட்டு இருந்தார். இன்னும் சில மாணவர்கள் மிக குறைஞ்ச சக்தி வச்சுட்டு துண்டு பிரசுரங்கள் போட்டு எல்லா கல்லூரிகளுக்கும் போட்டு போய் நாங்கள்
மாணவர்கள்ட்ட அந்த பிரச்சாரத்தை பண்ணோம். அப்போ திமுக தான் வலிமையாக இந்த போராட்டத்தை எடுத்துட்டு இருந்தது. ஆனால் நாம் குறைஞ்ச சக்தியாக இருந்தாலும் நாம் சரியான நிலை எடுத்து பிரச்சாரம் செய்தபோது மாணவர்களை தட்டி எழுப்புறதுக்கும் அந்த போராட்டத்தை உந்தி தள்ளுவதற்கும் அது ஒரு சக்தியாக இருந்தது. அந்த நேரத்தில் வந்து பல கூட்டங்கள் மாணவர்கள் எழுச்சியோடு இந்த போராட்டத்துக்கு முன்வர ஆரம்பிக்கிறாங்க. மாணவர் அமைப்பு திமுக மாணவர் அமைப்பு பல பல கட்சி தலைவர்களை கூப்பிட்டு கூட்டங்கள்லாம் போகிறாங்க. அந்த கூட்டங்களெல்லாம் நான் போய் இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து கூட்டங்களில் பேசினேன். இதுக்கு முத்தாய்ப்பு வச்ச மாதிரி ஒரு பெரிய கூட்டம் அரைக்கூட்டம் வடசென்னையில் நடந்தது. எந்த அது மெமோரியல்களாக எந்த மண்டபம் என்று எனக்கு நினைவில்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க. பல தமிழ் ஆர்வலர்கள் அறிஞர்கள்லாம் கலந்துட்ட கூட்டம். அந்த கூட்டத்தில் என்ன பேச சொன்னாங்க. அந்த கூட்டத்தில் நான் பேசினேன். பேசும்போது நான் வந்து பக்தவசலத்தை பற்றி கடுமையாக பக்தவசலம்னா கடுமையாக தமிழ் மொழியை எதிர்த்தும் இந்தியை ஆதரித்தும் அன்றைக்கி நிலை எடுத்தவர் பக்தவசலம். அவரை எதிர்த்து நான் பேசினேன். பேசும்போது சொன்னேன், இது மாதிரி தராசுங்கிற பத்திரிகையில் பாரதியார் எழுதினார், தமிழ் மொழியை பழிக்கிறவன் அடுத்த ஜென்மத்தில் குரங்கா பிறப்பான்னு, ஆனால் இவர் இந்த ஜென்மத்திலேயே குரங்கா பிறந்துட்டார் பக்தவசலம் அப்படின்னு பேசினேன். அதே மாதிரி அவர் இந்திராணி பக்தவசலம் 1,000,000 பக்தவசலம் இவர் தமிழுக்கு எதிர்த்தீங்கன்னா கடியான இளைஞர் வேறு ரொம்ப உணர்வு பொங்க ஒரு 1/4 மணி நேரம் பேசினேன். மண்டபமே அதிர்ந்தது. கூட்டத்துக்கு ஏஎம்கேலாம் வந்திருந்தாங்க, குச்சேரெல்லாம் கூட வந்திருந்தாங்க. வெளியில் வந்த உடனே சொன்னார், உன்னை கைது செய்திருவாங்கன்னு சொன்னார் ஏஎம்கே. அதே மாதிரி அன்றைக்கி பயங்கரமான கூட்டங்கள் சூழல் தமிழகத்தில் வச்சது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அடுத்த நாளே நான் பத்திரிகை அலுவலகத்திலேருந்து நானும் சங்கரையா தம்பி ராமகிருஷ்ணனும் நாங்கள் எழும்பூருக்கு போகிற வழியில் எங்களை கைது செய்து எழும்பூர் கமிஷனர் முன்னாடி எங்களை ஆஜர்படுத்தி பிறகு எங்களை வந்து அன்றைக்கு மத்திய சிறையில் அடைச்சாங்க. அந்த நேரத்தில் போராட்டம் தமிழகத்தில் விரிவாக நடந்தது. இந்த 64 நடந்த போராட்டங்கிறது இது என்ன போராட்டத்தில் 64 பிற்பகுதியில் நடந்து 65 வரைக்கும் நடந்த போராட்டம், இந்த போராட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னென்னா 1938 நடந்த போராட்டமாகட்டும் 48 நடந்த போராட்டமாகட்டும் அது இந்தியை கட்டாய பாடமாக திரிப்பதை எதிர்த்து நடந்த போராட்டம். ஆனால் இந்த 65 நடந்த இந்த போராட்டம் இந்தியை ஆட்சி மொழியாக்குவதை எதிர்த்து நடந்த போராட்டம். அப்போ இந்த போராட்டம் தன்மையிலேயே வேறுபட்டதாக இருந்தது. எழுச்சி பயங்கரமான எழுச்சி ஏற்பட்டது. எங்கே பார்த்தாலும் மாணவர்கள் மக்கள் தொழிலாளர்கள் எல்லோரும் வந்து இந்தி திணிப்பை எதிர்த்து களம் புகுந்தாங்க. பல இடங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றது. அரசாங்கம் கடுமையான அடக்குமுறையை ஏவிவிட்டது. பல இடங்களில் வந்து ரயில்வே கேட்டுகள் தபால் அலுவலகங்களெல்லாம் தீ வச்சு எரிக்கப்பட்டது. பல இடங்களில் வந்து பஸ்ஸுகள் கூட கல்வீசி தாக்கப்பட்டது, 1-2 இடங்களில் இறக்கப்பட்டது. பல்வேறு இடங்களில் பயங்கரமான போராட்டம் நடந்தது. துப்பாக்கி சூடு எங்கு பார்த்தாலும் நடந்தது. எங்கே பார்த்தாலும் சிவலிங்கம் என்ற ஒருத்தர் வந்து கோடம்பாக்கத்தில் இளைஞர் தீக்குளித்து உயிரிழந்தார். அதே மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ராஜேந்திரங்கிற மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 300+ சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வந்தது. தெருவில் போகிறவங்க யார் பேண்டு போட்டு போனாலும் அவன் மாணவர்னு நினச்சி கைது பண்ணிடுவாங்க. அப்படி பயங்கரமான ஒரு அடக்குமுறையும் எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் நடந்தது. அதே நேரத்தில் 52 ஆவடி தொழிற்சங்க பகுதியில் தொழிலாளர்கள் பயங்கரமான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஒரு முறை பெங்களூர்லேருந்து வர ரயிலை நிறுத்தி எல்லா பயணிகளையும் கீழே இறக்கிட்டு ரயிலுக்கே தீ வச்சுட்டாங்க தொழிலாளிகள். அப்புறம் ஒரு முறை ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை பிடிச்சி புளிய மரத்தில் கட்டி அவரை தீ வைக்க முயன்ற போது அங்கே இருக்கிற தொழிற்சங்க தலைவர்கள் தடுத்ததெல்லாம் தப்புன்னு சொல்லி விடுவிச்சாங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவித்து அப்போ நாங்கள் சிறையில் உள்ள அடைக்கப்பட்டிருந்தோம். சிறையினா பயங்கரமாக இருந்தது. சிறைனா பார்த்தீங்கன்னா 3000 பேருக்கு மேலே வந்து சென்னை சிறையில் இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே இடமே கிடையாது. 2000 மேலே இருக்கும், 2500 வரைக்கும் இருக்கலாம். உள்ளுக்குள்ளே ஒரு அறையில் 20 பேரை வைப்பாங்க.
சிறை உள்ளே வைக்க முடியாமல் வெளியில் கூட வச்சாங்க. அந்த காலத்தில் இந்த இப்போ இருக்கிற நவீன கழிப்பறை எல்லாம் கிடையாது, சட்டியில் தான் ஒன்றுக்கு போகணும். உள்ளுக்குள்ளே சிறையில் ஒன்றுக்கும் போக முடியாது. சில பேர் போயிட்டால் ஒரு அரைய நாற்றம் எடுக்கும், உணவே கிடையாது. அத்தனை பேருக்கு உணவு ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க, அது வாயில் வைக்க முடியாது. எந்த சுகாதார வசதியும் கிடையாது, குளிக்க முடியாது. தண்ணி அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு சூழலாக சிறையெல்லாம் அவ்வளவு கொடுமையாக இருந்தது. மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக போகிற ரவிச்சந்திரன்லாம் யாரும் மாணவர் தலைவர்களாக இருந்தாங்க, அவங்கக்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் வசதிகளை செய்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு கூட இங்கே திமுகத்தோட தொண்டர்கள் பெரும்பாலும் நிறைய பேரும் மாணவர்கள், அப்பாவி மாணவர்கள் தெருவில் நடந்தவங்க கூட சிறையில் அடிக்கப்பட்டிருந்தாங்க. சிறையில் பார்க்கும்போது சில பேருக்கு குண்டடிபட்டு சிராய்ச்சி போய் தலையில் குண்டு காயங்களோட கூட சில பேர் சிறையில் இருந்தாங்க. அந்த அளவு கொடுமையான இது இருந்தது. படிப்படியாக அப்புறம் வந்து ஜனவரி 26ஆம் தேதி கருப்பு கொடி ஏற்றதுங்கிறத ஒட்டி தான் இதெல்லாம் நடந்தது. திமுக தோழர்கள் தலைவர்கள் வீட்டிலலாம் இப்போ கருப்பு கொடி ஏற்றினாங்க. பல இந்தி போராட்டத்தை ஆதரித்த பல பேர் வீட்லேயும் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டது. இப்படிப்பட்ட கொடுமையான போராட்டமும் வேகமாக நடந்தது. மக்கள் இழிச்சு கொண்டு போராடினாங்க. இது படிப்படியாக அப்புறம் மத்திய நேரு வாக்குறுதி